ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் டே த்ரீக்கான வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஒன், டே டூலாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் சேரல அப்படின்னா ஸோ அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வேர்ட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா செர்வாயில், சரியா? ஸோ செர்வாயில் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தடிமைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ வேறு கண்டிஸில் போய் கொத்தடிமையாக இருப்பாங்கல்ல, அடிமையாக இருப்பாங்கல்ல, ஸோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செர்வைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா செர்வைல் எப்படி இருப்பாங்க, கொத்தடிமை எப்படி இருப்பாங்க, ஸோ பணிஞ்சு பாவம் போல் இருப்பாங்க, சரியா? ஸோ ஹம்பிள் அப்படிங்கிறது தான் செர்வைலுடைய மீனிங். அப்புறம் செல்ஃப் அபேசிங், அதுவும் வந்து செர்வைலுடைய மீனிங் தான். ஸோ செல்ஃப் அபேசிங் சொல்லும்போது சுய தாழ்த்தி, ஸோ நம்மளே வந்து தாழ்த்தி பேசிக்கிறது. ஏன்னா நீங்கள் கொத்தடிமையாக இருப்பீங்க, அங்கே போய் நீங்கள் உயர்த்து பேச உங்களை அடிச்சு விடுவாங்க, சரியா? ஸோ நீங்கள் உங்களேட்டு தாழ்த்தி இருப்பீங்கல்ல, அதான் வந்து செல்ஃப் அபேசிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அபேசிங்னா தாழ்த்தி பேசுகிறது, செல்ஃப் அபேசிங்னா உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிக்கிறது, சரி? சுய தாழ்த்தி பேச வச்சுக்கலாம், சரி? நீங்களே என்ன பண்ணுறது, உங்களை தாழ்த்தி பேசிக்கிறது. அதை ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பாசி, சரியா? BOSSY. ஸோ இதைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ நச்சரித்தல்னு சொல்லுவாங்களே, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், நச்சரிச்சிட்டே இருக்கான், ஸோ அதான் வந்து பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா அசர்ட்டிவ். ஸோ அசர்ட்டிவ்னு சொல்லும்போது என்ன பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறது, போல்டாக இருக்கிறது, சரியா? ஸோ நீங்கள் கொத்தனமையாக இருக்கிறீங்க, அது பாம்போல் இருப்பீங்க, ஸோ அதுக்கு ஆப்போசிட் போல்டு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, போல்டு, உறுதியாக இருக்கிறது, சரியா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஹீ பவுட் இஸ் ஹெட் இன் அ செர்வைல் மேனர், சரியா? தலை குனிஞ்சு நின்றான், என்ன மேனரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொத்தடிமை மேனரில், சரியா? ஸோ கொத்தடிமை வழியாக அவன் வந்து தலை குனிஞ்சு நின்றான் அப்படின்னு இந்த சென்டென்ஸுடைய மீனிங், சரியா? ஸோ புரியுதா? ஸோ செகண்ட் வேர்டு பாருங்கள், ஃபேசியஸ், சரியா? ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அதாவது குறும் பண்ணுறது, ஸோ தப்பு பண்ணுறது, மிஸ்சீவியஸ் பண்ணுறது, அதுமாதிரி ஜோக் அடிக்கிறது, அப்புறம் டீசிங், சரியா? கேலி பண்ணுறது, சரியா? இதான் வந்து ஃபேஸ்டியஸுடைய மீனிங். அதே இது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிறது. ஜோக் அடிக்கிறீங்க, சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ஸோ அதான் அதுக்குடைய ஆப்போசிட், சீரியஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் அ ஃபேசியஸ் கமௌண்ட் சீரியஸ்லி பிகாஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி ஃபன்னி. ஒருத்தர் வந்து காமெடியாக அதை ஜோக் அடிக்கும் அப்படின்னா சீரியஸாக எடுத்துடாதீங்க, ஏன்னா அது கண்டிப்பாக என்னதான், ஃபன்னி தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கண்டல் பண்ணுறாங்க, அதை போய் சீரியஸாக இருக்க முடியாதுல்ல. ஸோ எப்பவுமே என்னதான், ஒரு ஃபன்னி தான், அதான் வந்து இந்த லைனுடைய மீனிங். ஸோ தேர்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா எண்டேவர். ஸோ இதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது, சரியா? இப்போ எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க, சரியா? ட்ரை பண்ணுறீங்கல்ல, அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்கல்ல, அதான் வந்து இதோடைய மீனிங் ஆகிட்டு இருக்கும், சரியா? அட்டெம்ப்ட் கொடுக்குறது அல்லது ஏம் பண்ணுறது. ஸோ நான் வந்து சீக்கிரம் ஜாப் வாங்கிடுவேன், கவர்மெண்ட் ஜாபில் போயிடுவேன் அப்படின்னு ஏம் பண்ணுறீங்களா, ஏம், ட்ரை, அட்டெம்ப்ட் எல்லாமே என்ன தான், இந்த எண்டவருடைய மீனிங் தான், சரியா? ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடில், சரியா? அல்லது பிரேக். ஐடில் என்னது, சும்மா இருக்கிறது. பிரேக்னு என்னது, உடைக்கிறது. ஸோ எல்லாமே அது கூட ஆப்போசிட், ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, அது வந்து மீனிங்கு, டக்குன்னு பிரேக் ஆகிட்டு அது ஆப்போசிட், சரியா? புரியுதா? அட்டெம்ப்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, டக்குன்னு நிப்பாட்டிறீங்க, ஐடில் ஆகிறீங்க. ஸோ இதான் தான் அதோடைய ஆப்போசிட் விளையாட்டு இருக்கும், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் எண்டவர் டு ஸ்பீக் அ குட் வேர்டு ஃபார் த ட்ரூத், சரியா? நான் வந்து ட்ரூத்துக்காண்டி ஒரு வார்த்தை, ஒரு வேர்டாச்சும் என்ன பண்ணுவேன், கரெக்டாக பேச ட்ரை பண்ணுறேன், அதான் வந்து இந்த லைனுடைய மீனிங்காட்டு இருக்கும், சரியா? ஸோ ஃபோர்த்து வேர்டு பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்டு. ஸோ அட்ஜர்ன்டு அப்படின்னா அது மீனிங் பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கிறது, சரியா? ஸோ தள்ளி வைக்கிறது, ஒத்தி வைக்கிறதுன்னு சொன்னால் அட்ஜர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட் இஸ் அட்ஜர்ன் சொல்லுவாங்கல்ல, ஸோ தள்ளி வைக்கிறது, சரியா? ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா, ஒன்றில் வந்து போஸ்ட்பான் சொல்லிக்கலாம், சரியா? தள்ளி, டேட் தள்ளி வைக்கிறது, அல்லது வித்ட்ரா, ஸோ வெளியே எடுத்துக்கிறது, சரியா? ஸோ திரும்ப பெறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, வித்ட்ரா, நீங்கள் சொல்லுவீங்களா, கேஷை வித்ட்ரா பண்ணுவா, ஸோ திரும்பி எடுக்கிறது, அதான் வந்து வித்ட்ரா அல்லது போஸ்ட்பான் சொல்லக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கன்க்ளூடு, சரியா? ஸோ போஸ்ட்பான் பண்ணி போஸ்ட்பான் பண்ணி போயிட்டே இருக்குது, லாஸ்ட்டு முடிவு வரணும்ல, ஸோ அதான் ஆப்போசிட், கன்க்ளூடு அல்லது முடிச்சிருது, மொத்தமாக முடிச்சிரு, கம்ப்ளீட் பண்ணிடு, அதான் வந்து இந்த அட்ஜர்னுடைய ஆப்போசிட் வேர்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மீட்டிங் வாஸ் அட்ஜர்ன்ட் அன்டில் February 10. ஸோ February 10 வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த லைனுடைய மீனிங், சரியா? ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா டாட்ஜி. ஸோ டாட்ஜின்னு சொல்லும்போது என்னென்னா சூழ்ச்சி, சரியா? ஸோ சூழ்ச்சி பண்ணுறாங்கள்ல, அதான் வந்து டாட்ஜி அப்படிங்கிற மீனிங். மீனிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்ஹானஸ்ட், ஸோ நேர்மையற்ற முறை, அதில் டெசிட்ஃபுல், டெசிட்ஃபுல்னு சொல்லும்போது ஏமாற்றம், சரியா? சீட் பண்ணுறது, அதான் வந்து டெசிட்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ டாட்ஜியோடைய மீனிங்ஸ் தான் இதெல்லாம். அதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ஹானஸ்ட், ஹானஸ்ட், ஸோ அப்படி எடுத்துக்கலாம். அல்லது ரிப்யூட்டபிள், சரி? ரிப்யூட்டபுள்னு சொல்லும்போது மரியாதைக்குரிய, சரி? இப்போ ஒருத்தர் மாதிரி ஏஜ் யாரெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் மரியாதைக்குரிய ஆள்கள்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளோட ஏஜ் ஜாஸ்தியாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும், ஸோ அதான் வந்து ரெப்யூட்டபிள் அல்லது ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டாட்ஜியோடைய
மீனிங், ஓகேவா? சாரி, ஆப்போசிட், சரி, டாட்ஜோட ஆப்போசிட் வந்து ரெப்யூட்டபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தேவர் ஃபவுண்ட் டு பி டாட்ஜி ப்ராஜெக்ட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு சூழ்ச்சியில் பண்ணியிருக்காங்க, அதில் நேர்மையற்ற முறையில் பண்ணியிருக்காங்க, அதில் ஏமாற்றிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் அந்த லைன் கூட மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா இம்பான்ட்ரபிள். ஸோ இம்பான்ட்ரபிள்னால் கணிக்க முடியாத விஷயம். ஸோ எக்ஸாமில் பாஸ் ஆகாமல் பாஸ் ஆக மாட்டோமா? ஸோ கணிக்க முடியாது, சரியா? நல்லா எழுதினாலும் கூட சொல்ல முடியாது, சில விஷயங்கள் சில நேரங்களில் காலவாரி விட்டுரும். ஸோ இம்பான்ட்ரபிள், அதாவது கணிக்க முடியாத ஒரு செயல். ஸோ அதான் மீனிங் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டு. ஸோ கஷ்டமான சூழ்நிலை தானே, ஸோ டிஃபிகல்ட்டு. அப்புறம் இன்கன்சிடரபிள், சரியா? நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. அப்புறம் இன்சிக்னிஃபிகண்ட், சரி, முக்கியமற்ற. ஸோ சிக்னிஃபிகண்ட்னா முக்கியமானது, இன்சிக்னிஃபிகண்ட்னா முக்கியமற்ற, சரியா? கண்டிப்பாக தெரியாது நமக்கு, ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து ஒரு மீனிங்காக இருக்கும். அதே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டு. அப்புறம் சப்ஸ்டேனல். ஸோ சப்ஸ்டேனல்னால் கன்சிடர் பண்ணுறது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுதான் சப்ஸ்டேன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? ஸோ கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா, எ ஹார்ட் பாடி வாஸ் ஒன் விச் ஹேட் அப்சர்வ்ட் அண்ட் இம்பான்ட்ரபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ இம்பான்ட்ரபிள் மீனிங் என்ன, டிஃபிகல்ட்னு சொல்லிட்டோம், சரியா? ஒரு ஹார்ட் பாடி இருக்குது, அது வந்து கஷ்டமான ஹார்ட்டை வந்து அப்சர்வ்னு எடுக்கிறது, டிஃபிகல்டான சுச்சுவேஷனை கூட அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கிட்டுருது. அதான் வந்து இந்த மீனிங், இந்த வேர்டோடைய, சாரி, இந்த லைனோடைய மீனிங், சரியா? ஸோ செவன்த் வேர்டு பாருங்கள், ஃப்ரான்டிக்கலி, சரியா? ஸோ ஃப்ரான்டிக்கலி அப்படின்னா ஒரு பதட்டம், டென்ஷனே இருப்பாங்கல்ல, பதட்டம், அதான் ஃப்ரான்டிக்கலி. ஸோ டென்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அன்கன்ட்ரோல்டு, சரியா? ஸோ இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா பேனிக், சரியா? பேனிக் ஸ்ட்ரைக்கன் அப்படின்னு சொல்லி பீதி அடையிறது, சரியா? நம்ம ரொம்ப பீதி அடைஞ்சு தெரியுமா? ஸோ டென்ஷனில் இருப்பாங்க தெரியுமா, அதான் வந்து பேனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்லி, சரியா? ஸோ சாஃப்டாக இருக்குது, காம்லி, அப்படி அமைதியாக இருக்கிறது. அல்லது ஆர்டர் பண்ணுறது, சரி, ஆர்டர்லாம் ஒழுங்காக அப்படி ஆர்டரில் போகும்னு சொல்லுவாங்களா, ஆர்டர். ஏன்னா அன்கன்ட்ரோல்னால் கண்ட்ரோல் கிடையாது, தரமாக போயிட்டுருப்பீங்க, கண்ட்ரோல்னால் கண்ட்ரோலாக போகிறது. அப்புறம் ஆர்டர்னால் ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டுருக்குது, சரியா? அதான் ஆப்போசிட்டு. அப்புறம் பீஸ்ஃபுல்லி, சரி, ஹாப்பியாக பீஸ்ஃபுல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதான் பீஸ்ஃபுல்லி, சரியா? இதான் அதோடைய ஆப்போசிட்டு. அதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரைட் ஃப்ரான்டிக்கலி டு ஸ்லிப் அவுட் ஆஃப் மை பிளண்டர், சரியா? ஸோ ஃப்ரான்டிக்கல்னால் பதட்டம், பிளண்டர்னு சொல்லும் என்னது, ஒரு பெரிய தப்பு, பிளண்டர் மிஸ்டேக்னு சொல்லுவாங்களா, பெரிய தப்பு. ஸோ அந்த பெரிய தப்பை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி ஸ்லிப் அவுட்னது நழுவ விடுது, சரியா? அந்த பெரிய தப்பை நான் என்ன பண்ணேன், நழுவ விட்டேன். எந்த விதமான்ட்டு, ட்ரைடு ஃப்ரான்டிக்கலி அன்கண்ட்ரோல், ஸோ பதட்டத்தில் பெரிய தப்பை கூட என்ன பண்ணிட்டேன், நான் நழுவ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து லைனுடைய மீனிங், சரியா? ஸோ அடுத்த வேர்டு வந்து இன்டிக்னேஷன், சரி, இன்டிக்னேஷன். ஸோ இதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா கொதித்தெழுந்தான் அப்படின்னு சொல்ல தெரியுமா? ஸோ ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு அவன் கொதிச்சு எழுந்துட்டான், ஸோ அதான் வந்து இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இது மீனிங் பார்த்தீங்கன்னா ஆங்கர். ஸோ கொதிச்சு எழும்புறான்னா கண்டிப்பாக கோவத்தை எழுந்திருப்பான், ஸோ ஆங்கர். அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் அன்ஹாப்பினஸ், ஸோ ஹாப்பியாக இல்லை, அதான் வந்து என்ன பண்ணான், டென்ஷனில் கொதிச்சு எழும்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கண்டென்மெண்ட், சரியா? அதாவது மனநிறைவு, சரியா? வந்து மனநிறைவோடு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான், சரியா? ஸோ அதான் இது கண்டென்மெண்ட். அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிட்டில் கேர்ள் ஷோவிங் ஹர் இண்டிகேஷன், ஒரு சின்ன பிள்ளை வந்து அவளுடைய ஆங்கரை வந்து வெளிப்படுத்தியிருக்கா, சரியா? லிட்டில் கேர்ள் ஷோவிங் ஹர் இண்டிகேஷன், சரியா? ஸோ நைன்த் வேர்டு பார்த்தீங்கன்னா டயர்னி, சரியா? TYRANNY, சரியா? ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குது. ஸோ க்ரூவல், அல்ல குரூவல்ட்டி, அப்புறம் இன்ஜஸ்டிஸ், அநீதியாக இருப்பாங்கள்ல, அதான் வந்து இந்த வேர்டுக்கு மீனிங். அதே டெமோக்ரஸி அப்படின்னா ஜனநாயகம், சரியா? இது வந்து அந்த வேர்டுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும், சரியா? எச்சான் பார்த்தீங்கன்னா இந்த கின் சவுட் அண்ட் அப்சல்யூட் ட்ரைனமி ஓவர் த காலனிஸ், சரியா? இது மீனிங் பார்த்துக்கோங்க, கின் இருக்கார், என்ன பண்ணுறாரு, குரூவல்ட்டிக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுறாரு, அவர் காலனிஸை ரெடி பண்ணிட்டார். ஸோ இதை வந்து லைன் கூட மீனிங் ஆகிட்ருக்கும். டென்த் வேர்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளோவர்ஸ். ஸோ சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸஸாக இருக்கிறது, சரியா? ஸோ ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ வாட்டர் டேங்க் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு தண்ணி வெளியே பாயுது அப்படின்னு சொல்லலாம், சூப்பர் ஃப்ளோவர்ஸ், சரியா? ஸோ மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ், ஸோ அளவுக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வெளியே வரும்ல, அதான் எக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. சர்ப்ளஸ்ன்னு சொல்லும்போது பிளென்டி, சரியா? ஸோ இந்த எக்கனாமிக்ஸை படிப்பீங்க, சர்ப்ளஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, பேங்கிங் டேர்ம்ஸ்லாம் சரி, இல்லை TNPSC எக்கனாமிக்ஸ்லாம் சரி, சர்ப்ளஸ் அப்படிங்கிற வேர்டு எக்கனாமிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், சரியா? அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்புறம் அன்நீடட், சரியா? ஸோ அன்நீடனா டேங்க் இருக்குது, அந்த டேங்குக்கு 1000 லிட்டர் தான் கொள்ளளவு, கொள்ளளவு, அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஏதாவது தேவையில்லாது. ஸோ அன்நீடட், இதெல்லாம் வந்து இந்த சூப்பர் ஃப்ளோஸுடைய மீனிங். அதே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நெசசரி. ஸோ நெசசரி என்னது, தேவையில்லாது, இது தேவை உள்ளது. ஸோ நெசசரி எசென்ஷியல்னாலும் அதே மீனிங் தான், சரியா? என்ன அர்த்தம், அத்தியாவசியமான பொருட்கள், எசென்ஷியல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தேவையான பொருட்கள், அதானது
எசென்ஷியல். ஸோ சூப்பர்வைசர் எக்ஸாம் வந்து ஆப்போசிட் வந்து நெசசரி அப்புறம் எசென்ஷியல், ஓகேவா. அப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ச்சேசர் ஷுட் அவாய்ட் ஆஸ்கிங் ஃபார் சூப்பர் ஃப்ளோஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து கடையில் ஏதாவது பொருள் வாங்க போகிறோம், நம்ம தேவையில்லாத விஷயங்கள், சரி, அளவுக்கு மீதின விஷயங்கள், கேள்விகளை வந்து என்ன செய்யக்கூடாது, இன்ஃபர்மேஷனை கேட்கக்கூடாது, சரியா. இதான் வந்து 900 எக்ஸாம்பிளாக இருக்கும், எக்ஸாமுக்கு மீனிங் இருக்கும், சாரி. ஸோ இதோடு இந்த 10 வருஷம் முடிஞ்சு, சரியா. ஸோ இந்த டாபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. ஸோ இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபர்தராக கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.